அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது கெபாசிட்டர் ஸ்டார்ட் அண்ட் கெபாசிட்டர் ரன் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். அப்போ ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ல ஸ்டார்டிங்காக ஒரு கெபாசிட்டரும் ரன்னிங்காக ஒரு கெபாசிட்டரும் பயன்படுத்தி, இரண்டு கெபாசிட்டர்களை பயன்படுத்தி அந்த மோட்டாரை நாம ஆபரேட் செய்வதனால அந்த மோட்டாருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கெபாசிட்டர் ஸ்டார்ட் கெபாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டார். இங்க பாத்தீங்கன்னா இரண்டு கெபாசிட்டர்கள் C1 மற்றும் C2 என்ற இரண்டு கெபாசிட்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த C1 என்ற கெபாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் அல்லது ஆயில் டைப் கெபாசிட்டர் ஆகவும், C2 என்ற கெபாசிட்டர் வந்து எலக்ட்ரோலைட்டிக் கெபாசிட்டர் ஆகவும் இருக்கும். இந்த C2 என்ற கெபாசிட்டரோட கெபாசிட்டி ஆனது இந்த C1 என்ற கெபாசிட்டரோட கெபாசிட்டியை விட அதிகமாக இருக்கும். இந்த C1 C2 இரண்டு கெபாசிட்டர்களும் பேரலாக இணைக்கப்பட்டு அந்த பேரலல் கனெக்ஷனை இந்த ஆக்சிலரி வைண்டிங் அல்லது ஸ்டார்டிங் வைண்டிங்கோட தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த C2 என்ற கெபாசிட்டரோட தொடர் இணைப்புல ஒரு சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் ஆனது இருக்கிறது. இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஸ்டேட்டர் வைண்டிங், ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரோட ஸ்டேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வைண்டிங் ஆனது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மெயின் வைண்டிங் அல்லது ரன்னிங் வைண்டிங், இன்னொரு வைண்டிங் பாத்தீங்கன்னா ஆக்சிலரி வைண்டிங் அல்லது ஸ்டார்டிங் வைண்டிங். இப்ப இந்த ரெண்டு வைண்டிங் வந்து அமைப்பு முறையில பார்க்கும் போது ரெண்டுமே வந்து வேறுபட்டு தான் இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெயின் வைண்டிங் பொறுத்த மட்டும் இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைவாகவும் ரியாக்டன்ஸ் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆக்சிலரி வைண்டிங் அல்லது ஸ்டார்டிங் வைண்டிங் பொறுத்த மட்டும் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து அதிகமாகவும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வேல்யூ வந்து குறைவாகவும் இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இதான் ஸ்டேட்டாரோட அமைப்பு முறை. அப்ப ஸ்டேட்டார்ல ஒரு மெயின் வைண்டிங் இருக்கும், ஒரு ஸ்டார்டிங் வைண்டிங் இருக்கும், இரண்டு கெபாசிட்டர்கள் பேரலல் இணைக்கப்பட்டு அதை ஆக்சிலரி வைண்டிங்கோட தொடர் இணைப்புல இணைக்கப்பட்டு இருக்கும், ஒரு சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் ஆனது C2 என்ற இரண்டாவது கெபாசிட்டரோட தொடர் இணைப்புல இணைக்கப்பட்டிருக்கும். இந்த பக்கம் நியூட்ரல் வந்துச்சு, காமனா நியூட்ரல் வந்துச்சு. இப்ப இது ரோட்டாரோட அமைப்பு முறை. இங்க ரோட்டார் என்பது ஒரு ஸ்குருல் கேஜ் டைப்பை சார்ந்தது. சோ இந்த ரோட்டார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருளை வடிவத்துல இருக்கும், அது சிலிக்கான் ஸ்டீல் லேமினேஷனால் செய்யப்பட்டது, அதுல நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கும், அந்த ஸ்லாட்ஸுக்கு பேர் தான் ரோட்டார் ஸ்லாட்ஸ். அந்த ரோட்டார் ஸ்லாட்ஸ்ல வந்து அலுமினியம் பார் அல்லது காப்பர் பாரானது அமைக்கப்பட்டு அதன் இருபுறமும் ஷார்ட் சர்க்கியூட் செய்யப்பட்டிருக்கும். இதுதான் ஒரு ரோட்டாரோட அமைப்பு முறை. இந்த ரோட்டார் ஆனது ஒரு சாஃப்டைல் சுழலும் மண்ணும் அமைக்கப்பட்டிருக்கும், இரண்டு பக்கமும் பேரிங் பொருத்தப்பட்டிருக்கும். இது ஸ்டேட்டாருக்கு உட்பகுதியில் இருக்கும். இதுதான் அமைப்பு முறை. இப்ப இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது நாம சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளைய இந்த மோட்டாரோட ஸ்டேட்டார் வைண்டிங்கிற்கு தரும். சோ ஸ்டேட்டார் வைண்டிங்கு தரும்போது இந்த ஆக்சிலரி வைண்டிங் வழியா போற கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா IS, இந்த மெயின் வைண்டிங் வழியா போற கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா IM. இந்த ரெண்டு கரண்டோட கூட்டு தொகை தான் IE. தட் இஸ் த டோட்டல் கரண்ட் டேக்கன் பை த மோட்டார். இப்ப இந்த ரெண்டு வைண்டிங் வழியா கரண்ட் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு வைண்டிங்லயுமே வந்து என்ன ஆகும், ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் பிளக்ஸ் ஆனது ஸ்டேட்டார்ல உற்பத்தி ஆகும். சோ அந்த RMF வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரோட்டார் கடத்திகளை வெட்டும் போது இந்த ரோட்டார் கடத்தில வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் பிளக்ஸ் ஆனது இன்டியூஸ் ஆகும். அப்ப இந்த பிளக்ஸுக்கும் இந்த பிளக்ஸுக்கும் இடையில வந்து என்ன ஆகும்னாக்கா ஒரு இன்டராக்ஷன் ஏற்பட்டு இந்த ரோட்டார் ஆனது சுழல ஆரம்பிக்கும். சோ அப்படி சுழல ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வந்து க்ளோஸ்ல இருக்கும். இப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்ல டார்க் கிடைக்கும், ரோட்டார் சுழல ஆரம்பித்து ரோட்டார் வந்து ஒரு 75% ஸ்பீடு அட்டைன் பண்ணுச்சு அப்படின்னா அப்ப சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸின் காரணமாக ஓபன் ஆகிடும். சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சீட்டு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். அந்த எலக்ட்ரோலைட்டிக் கெபாசிட்டர் வந்து என்ன டிஸ்கனெக்ட் ஆயிட்டு பட் C1 மட்டும் வந்து என்ன ஆகும்னா தொடர்ந்து வந்து இந்த ஸ்டார்டிங் வைண்டிங் கூட வந்து மோட்டார் ஓடுற வரைக்கும் வந்து அது சர்க்கியூட்லயே வந்து எனர்ஜைஸ்ட் கண்டிஷன்ல இருக்கும். அப்போ ஸ்டார்டிங் கெபாசிட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மோட்டாரை தொடர்ந்து ரன் பண்ணும்போது நம்ம அதுக்காக தனியா ஒரு கெபாசிட்டர் பயன்படுத்துறதுனாலதான் இதுக்கு பேர் வந்து கெபாசிட்டர் ஸ்டார்ட் கெபாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டார் என்று அழைக்கப்படுகிறது. சோ இத்தகைய கெபாசிட்டர் ஸ்டார்ட் கெபாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டார்களை நாம பெரும்பாலும் வந்து வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஏசி அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் கம்ப்ரஸர்ஸ் போன்ற இடங்கள்ல வந்து இதை நாம பெரும்பாலும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். சோ இதனுடைய ஸ்பீட் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது ஏற்கனவே இருந்த ஸ்டார்டிங் டார்க் விட வந்து என்ன ஆகுது பாருங்க நல்லா அதிகமாகுது. அப்ப ஆரம்பத்துல ஸ்டார்டிங் டார்க் கம்மியா இருந்து என்ன ஆகுது அப்படின்னா மெயின் வைண்டிங் ஆக்சிலரி வைண்டிங்
கெப்பாசிட்டர் 1 கெப்பாசிட்டர் 2 இது நாலு சர்க்கியூட்ல எனர்ஜைஸா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா டார்க் வந்து நல்லா இன்கிரீஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது நார்மல் டார்க் கொடுக்குது ஓட ஆரம்பிச்சு ஒரு 75% ஸ்பீடு வந்த உடனே இந்த சீட்டு வந்து டிஸ்கனெக்ட் ஆகும் சீட்டு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்ப தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மெயின் வைண்டிங் இருக்கும் ஆக்சிலரி வைண்டிங் இருக்கும் பிளஸ் சி ஒன் மட்டும் தான் கெப்பாசிட்டர்ல எனர்ஜைஸா இருக்கும் சோ அப்ப வந்து என்ன ஆகுது பாருங்க ஏற்கனவே இருக்கிற டார்க்கோட வந்து என்ன இப்ப டார்க் வந்து நார்மலா குறைஞ்சி மோட்டார் வந்து நார்மலா ரன் ஆயிட்டு இருக்கும் இதுதான் ஸ்வீட்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் அண்ட் கெப்பாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டாரோட கிராஃப் ஆகும் சோ இவ்வாறு நம்ம வந்து ஒரு கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டாரோட அமைப்பு மற்றும் செயல்பாடினை நாம அறிந்து கொள்ளலாம் தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ தேங்க்யூ